Left. Good, come on. Very good. Very good. Last one. Hi, viewers. Dear friends and my fitness family members, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களை 100 days weight reduction challenge-ல இன்றைக்கி 25th day சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா போச்சு. இன்றைக்கி தருணோட வெயிட் பண்ண 93.65 ஆஃப்டர் இது. ஸோ நல்லா குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அனைவரும் நாளைக்கு வந்து 93 தொட்டுருவோம், 93 பார்டர் வந்துடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஜாலியாக போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட்ஸ் வந்து தருண் வந்து ஹெவியாக இன்றைக்கி வெயிட் லிஃப்ட் இப்போ லிஃப்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 kg இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 kg வெயிட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ வெயிட் ட்ரைனிங் வந்து நல்லா இப்போ போயிட்டுருக்கு. கொஞ்சம் கை வலிக்கிறதுனால பிகாஸ் ஆஃப் அதிக வெயிட் எடுக்கிறதுனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி போடுவோம், நிறையா ஃபிட்னஸ் வீடியோ போடுவோம், 5 minutes வீடியோ போடுவோம், 1 minute ஓடி வீடியோ போடுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாம், வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம், சும்மா லீனாக இருக்கலாம், அப்படியே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டை பற்றி தருண் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து 25th day. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வெயிட்ஸ் வச்சு பண்ணோம். சார் சொன்ன மாதிரி 5 kg டம்பிள்ஸ் வச்சு பண்ணோம். கொஞ்சம் ஹேண்டு பெயினாக இருந்துச்சு, ட்ரைசப்ஸ் பார்ட்டெல்லாம் கொஞ்சம் வலிச்சுது. பட் எப்பயும் போல் இன்றைக்கும் நல்லா விகரசாகவே போச்சு. இன்றைக்கி வந்து 25th day, ஸ்பெஷல் டே. இன்றைக்கி வந்து என்ன கோல்னா 10 days 90 kg வரலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அது அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த 10 days 90 kg வரணுன்றது தான் இப்போ கோலு. இந்த கோல் ரீச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 90 வந்துடுவேன். 90 வந்துட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 10 kg தான். இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்களும் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒர்க் அவுட்ஸ் ஓவர்னா அப்படியே நீங்களும் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஈஸியானதாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஹார்டானதாக பண்ணுங்கள். சார் சொல்கிற டயட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபிட் ஆகிடுங்க. சூப்பர் தம்பி, கரெக்டாக சொன்ன. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்ல மாதிரிட்டேன், ஸ்லோவாக ஃபஸ்ட்டு எது ஈஸியாக இருக்கோ அந்த ஒர்க் அவுட்லாம் முதல்ல பண்ணுங்கள். அதேமாதிரி ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நீங்கள் வந்து எல்லாமே இது பார்த்து பண்ணால் அது செட் ஆகாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக என்கிட்ட கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாத்தோட டவுட்டும் தீர்த்துறேன். உங்களோட நீங்கள் சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணால் உங்களோட வெயிட்டு ஹைட்டு உங்களுக்கு என்ன ஏதாச்சும்
ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, எல்லாமே எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடணும். அது இல்லாமல் மெயினாக உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா, இவர் பண்ணுற ஒர்க் அவுட்லாம் நாங்கள் பண்ணலான் இருக்கோம், பண்ணலாமான்னு முதல்ல ஒரு அஷூரன்ஸ் வாங்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா தருண் பாடி வந்து வேறு மாதிரி இருக்குது, தருண் நேச்சர் பாடி வேறு மாதிரி இருக்கும், உங்கள் பாடி வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வெவ்வேறு மாதிரி தான் நம்ம ஃபுட்டும் கொடுக்கணும், நம்ம எக்ஸசைஸும் கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நீங்களும் யூடியூப் பார்த்து பண்ணுறீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் அவங்க பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் பாடிக்கு என்ன செட் ஆகுதோ அதை தான் நீங்கள் பண்ணணும். அதை மட்டும் எப்பயுமே நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. சும்மா அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பண்ணுறது, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்து பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி பண்ண ஏதாவது ஒன்று வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுலேயே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக உடம்பு குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. டே பை டே வந்தப்போ தருணோட 90th day வந்து நாங்கள் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். 90 kg வந்தோடனே நாங்கள் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். அன்றைக்கி ஒரு சீட் மீல் எடுக்கலான் இருக்கோம் அன்றைக்கி. ஸோ நல்லா சீக்கிரம் வந்து அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நீங்கள் எல்லாம் எங்களை பார்த்து காப்பி அடிங்க. காப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வீடியோஸ்லாம் ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள், அப்புறம் உங்கள் பாடிக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள், அப்புறம் காப்பி அடிங்க, உடம்பு குறைங்க, ஃபிட்டாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கமே தலையை காட்ட தேவையில்லை, ஜாலியாக இருங்க. என்ன தெரியும்?